Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சுவையான குடை மிளகாய் சட்னி, இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. pan நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு oil சேர்த்துக்கலாம். oil நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் தனியாவை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கங்க. இதுக்கு பதிலா நீங்க வந்து மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தோட எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்க சொல்வே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா கருவேப்பிலையையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளிய சேர்த்துக்கறாங்க. தக்காளிய நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க குடமுளகாவை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாங்க. குடமுளகா ரொம்ப சீக்கிரமாவே வதங்கிடும். இது கூடவே சின்ன சைஸ் புளி சேர்த்துக்கறாங்க. புளி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். 4 துண்டு அளவுக்கு தேங்காவை எடுத்து சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்காங்க. தேங்காவை சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் போல எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்க்கு மாத்திக்கலாம். ஜார்க்கு மாத்தினதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடலாங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா கடுகு, உளுந்து, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு வந்துட்டேங்க. ரொம்பவே சுவையான நம்மளுடைய குடை மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.